உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாவி சகல, என்னையா பண்ற? கையில விளக்கு, கீழே அடி பிரதட்சணம். நீயும் பரிகாரத்துக்கு வந்திருக்கியா? இல்லாத பொண்டாட்டி பிறக்காத புள்ளன்னு எவ்வளவு டைலாக் பேசுன. ஐயோ அரவிந்து, மோசமான ஆளியா நீ. பொம்பளைங்க கூட இவ்வளவு பக்தியா பரிகாரம் பண்ண மாட்டாங்க. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் என்ன பக்தி, என்ன பணிவு. ராதிகாக்குள்ள இருக்கிற அம்மாவை உனக்கு காட்டலான்னு நினைச்சா, உனக்குள்ள இருக்கிற அப்பாவை நீ அவளுக்கு காட்ட வச்சிருக்க போல் இருக்கேப்பா. அம்மாதான் இருந்தாலும் அப்பா பாசம் வேறேன்னு நீ காட்டிட்டியப்பா. ஆம்பளைங்க கௌரவத்தையே காப்பாத்திட்ட. புருஷன் வேண்டான்னு அவ கத்துனா, பொண்டாட்டி இல்லன்னு நீ கத்துன. ஆனா அப்பா அம்மாவா ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டீங்க. ராதிகா வயிற்றுல இருக்கிற குட்டி தங்கமே, நீ அதிர்ஷ்டம் பண்ணிட்டு வந்திருக்கடா. இந்த விஷயத்த ஒரு ரஜினி பெரியம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். ஆமா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எவ்வளவு குதூகலமா இருக்கு. சரிங்க சாமி. சரிம்மா. மாமா. மாமா வேதா. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க? இது அது அது ஒண்ணும் இல்ல. நான் அதா நீதா வந்துட்டல்ல, கையில விளக்கையும் வாங்கிட்ட. சொல்லு சொல்லு. மாமா, நீங்களே பாத்தீங்கல்ல அரவிந்த் ராதிகா பேசினத. ரெண்டு பேரும் பரிகாரம் பண்ணாம விட்டு அதனால குழந்தைக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது? அதான் நான் இந்த பரிகாரத்தை பண்ணலான்னு வந்தேன். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மேல நீ வச்சிருக்கிற பாசத்துக்கு பக்கத்துல யாரும் வர முடியாது. ஆனா இந்த குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்துல நீ தோத்து போயிட்ட ரஜினி. மாமா, நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா. அரவிந்தும் ராதிகாவும் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்காக இங்க பரிகாரம் பண்ண வந்திருக்க, ஆனா அவங்க நம்ம யாருக்குமே தெரியாம வந்து பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க, நிஜமாவா? என்னால நம்ப முடியலையே. நீ என்ன நம்ப வேணாமா, உடனே வந்து பாரு. அரவிந்தும் ராதிகாவும் விக்ரமன் பட ஹீரோ ஹீரோயின் மாதிரி அவங்க குழந்தைக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அடடாடா, அவங்க கோயிலுக்கு வந்து கையில விளக்க வச்சுக்கிட்டு அடி மேல அடி வச்சு நடந்து வர்ற அழகு இருக்கே, அத நீ ஏன் வந்து பாருமா? மாமா இது. ஐயோ அத கூட போடா. மாமா வா, என் கூட வா. வாங்கறல்ல வா. மாமா மாமா எங்க மாமா? எங்க மாமா? ரஜினி, நாம உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இப்பதான் இப்படி போனாங்க, இப்ப இந்த வழியா தான் வருவாங்க. பாக்கலாம் இரு. ரஜினி வராங்க பாரு, வராங்க பாரு.
இது? அதான் இந்த மாமாவுக்கே புரியலையம்மா. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுக்கறதே இந்த பையனுக்கு வேலையா போச்சே. ரஜினி, அவங்க ரெண்டு பேரும் பரிகாரம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் மனசு கேட்காம இவன் வந்து பரிகாரம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி நீ வந்தியோ அதே மாதிரி. ஏமா, குழந்தைக்காக அவங்க அம்மா அப்பா பரிகாரம் பண்றாங்க, ஓகே. அப்புறம் நீ அவ கூட பிறந்தவ, நீ அவங்களுக்காகவே வாழ்ந்திருக்க, நீ பரிகாரம் பண்றது கூட ஓகே. ஆனா இவனை பாத்தியாமா? அவன் அப்பா செத்து போனதுக்கு ராதிகா தான் காரணம். அதை கூட அவன் மனசுல வச்சுக்காம பிறக்க போற அவ குழந்தைக்காக, அந்த சின்ன உசுருக்காக இப்படி வந்து பரிகாரம் பண்ணிட்டு இருக்காமா? ரஜினி, என்ன மனசுமா இந்த பையனுக்கு? அவங்களுக்காக இவ்வளவு பண்றவன் உனக்கு என்னெல்லாம் செய்வான்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. என்ன வேணாலும் செய்வாமா அவன். அவன் கையை விட்டுறாத ரஜினி. அவன் கையை பிடிச்சிக்கிட்டு துபாய் இல்ல ஆப்பிரிக்கா அண்டார்டிகான்னு அவன் எங்க கூப்பிட்டாலும் மாட்டேன்னு சொல்லாம கிளம்பிடு. அவன் ரொம்ப தங்கமானவம்மா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.